இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மன்னதாய் முன் செல்வோர் யார் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்து கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:3 அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:3 ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனம் ஒருவேளை தனி அதிகாரத்தினுடைய துவக்க பகுதியில் இருந்தாலும் இது முந்தின அதிகாரத்தின் முந்தின செய்திகளுக்கு ஒரு தொடர்ச்சியோடு கூட தான் இருக்கிறது. ஆதலால் அப்படிங்கிறது கனெக்டிங் வேர்ட், இணைப்பு வார்த்தை. கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களாக, தேறின சிந்தையுள்ளவர்களாக, ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்கிற புரிந்து கொள்வதோடு நான் ஒரு பரலோக பிரஜையாக இருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அப்படியே நான் நடந்து இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ்வேன் என்கிற தீர்மானத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்று கடந்த நாளிலே திட்டமான சில வேத வசனங்களை நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாக்கியம், என்ன சாக்கியம், இந்த உலகத்துக்கு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறபடினால் அங்கே இருந்து ரட்சகராகிய இயேசு வர நாம் காத்திருக்கிறபடியால் அவர் வந்து இந்த சாவுக்கேதுவான சரீரத்தை மகிமையுள்ள சரீரமாக மாற்றுவார் என்று நாம் விசுவாசிக்கிறபடியால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி மாணவமா கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறோம். அந்த 3 திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க. எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே. அந்த வார்த்தையை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்தபடியே, எந்தபடியே, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக, தேவின சிந்தை உள்ளவர்களாக, அப்போஸ்தலனாகிய பவுலை போன்று சுயநலமற்றவர்களாக, அப்போஸ்தலனாகிய பவுலை போன்று கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, ஒரு பரலோக சிந்தை அடைந்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாம், அதற்கு கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டுமாம். அதற்கு என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தை அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று அந்த ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சிம்பிளா சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னா முந்தின வசனத்தோட சேர்ந்தே போயிருந்திருக்கும். ஆனா அங்க நிறைய அடைமொழிகளும் பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. அப்போ இந்த பிரிப்பு பட்டணத்தின் சபையாரை குறித்து அவர் சில அடைமொழி வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். அதையும் குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய சபைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் சகோதரர்களாக இருக்கிறோம். யாராயிருக்கிறோம், சகோதரர்களாக இருக்கிறோம். இந்த 4 9 முறை சகோதரர்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல 7 முறை பயன்படுத்தப்படுகிறது.
எத்தனாவது முறை? ஏழாவது முறை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, a family relationship, ஒரு குடும்ப உறவை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆங்கில மொழியாக்கத்துல மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சகோதர சகோதரிகள் என்றே போட்டிருக்கிறார்கள். ஆனா தமிழ்ல உங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு பிரியமும் ஆச்சரியமான சகோதரரே அப்படின்னு சொன்னா இதுல பெண்களும் அடங்குவார்கள். பெண்களும் இதுல என்ன செய்வாங்க? அடங்குவார்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் என்ன உறவு அப்படின்னா, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு குடும்ப உறவை உடையவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையான கற்பனை பிள்ளைகளே, இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தையை பிரசவிக்கிற எனக்கும் உங்களுக்குமான உறவு ஒரு குடும்ப உறவாக இருக்கிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இது ஏதோ வெறுமனே சகோதரன் சகோதரி என்று அழைப்பதற்காக மாத்திரமல்ல, இதுவே நம்முடைய உறவாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இரண்டாவது, பிரியமான அப்படிங்கிற வார்த்தை அந்த வசனத்துல ரெண்டு முறை சொல்லியிருக்கு, பிலோவர். இந்த பிலோவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு மூல மொழியில அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, அகோப்பே என்று சொல்லக்கூடிய தேவனுடைய அன்பை வெளிக்காட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமான முதல் வரியில இருக்குது, எனக்கு பிரியமும். அடுத்தது மூன்றாவது வரியில இருக்குது, பிரியமானவர்களே. கவனிங்க, நீங்களும் நானும் தேவ நோக்கத்திற்காக தேவ அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கோம். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நம்மே வைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. அதற்காகவே சகோதர சகோதரிகளாக தேவ அன்பினால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை தான் ஒரு அப்போஸ்தலனாக இருந்த போதிலும் அந்த திருச்சபையாரோடு அவர் காட்டின இந்த உறவு முறைகளை நாம் மிகவும் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அடுத்தபடியாக மூன்றாவதாக அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற உறவு என்ன அப்படின்னு கேட்டா, சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, ஜாய் அண்ட் கிரவுன். இந்த உலகத்திலே ஒரு தேவனுடைய சபை ஒரு ஊழியருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அதே சபை நியாயாசனத்துக்கு முன்னதாக நிற்கும் போது அது அவருக்கு கிரீடமாக மாறும். எப்படிங்களா இருக்கும் சந்தோஷம் கிரீடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தெசலோனிக பட்டணத்தின் சபைக்கும் பவுல் யூஸ் பண்ணியிருக்கிறார். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கும் போது தேவனுடைய ஊழியர்களுக்கு சபை சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னதாக நிற்கும் போது அந்த சபை அவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? கிரீடமாக இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் வாழும்போது மாத்திரமல்ல, நித்திய காலத்திலும் கூட உங்களையும் என்னையும் குறித்து ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது, தேவ பிணைப்பு இருக்கிறது. அதற்காகவே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு படிப்படியாக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தங்கள் தனக்கும் அந்த பிலிப்பி பட்டணத்தின் சபைக்குமான உறவை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, நான்காவதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிற அது மூணாவது வசனத்தில் நமக்கு இருக்குது, என் உத்தம கூட்டாளியே. என்ன சொல்றாரு? முதல்ல என் சகோதரரே அப்படின்னு சொன்னாரு, எனக்கு பிரியமானவர்களே சொன்னாரு, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே சொன்னாரு, நாலாவதா என் உத்தம கூட்டாளியே. இது யாரை குறிக்கிற வார்த்தை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு சிலர் சொல்றாங்க, பவுல் வந்து இயேசுவினிடத்தில் ஜெபிக்கிற ஒரு வார்த்தை தான் இது, ஏன்னா ட்ரூ கம்பேனியன். இது யாருக்கு சொல்லப்படுகிற உத்தம கூட்டாளிங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்றால்,
ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என் உத்தம கூட்டாளியே, ஒரு மனவாளன் மனவாட்டியை பார்த்து சொல்கிற வார்த்தை. அந்த அடிப்படையில் பார்க்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்துதான் சொல்லியிருக்க வேண்டும், என் உத்தம கூட்டாளியே என்று. அடுத்தது இந்த வார்த்தை யாரை குறிக்கிற வார்த்தையாக இருக்கும் என்று நாம் பார்த்தோமானால், மிக நெருங்கின வட்டத்தில் இருக்கிற தீமோத்தேயு, சீலா, எப்பாப்ராதீத்து என்று சொல்லப்படுகிற தனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறவர்களை குறிக்கிற வார்த்தையாகவும் இது இருக்கலாம். எப்படியானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு நெருங்கின ஒரு வட்டத்தை வைத்திருந்தது போல அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு உத்தம கூட்டாளி என்கிற அந்த கூட்டாளியை அவரே செய்தாரு வச்சிருந்தார். ஒரு ஃபெலோஷிப் தனியா இருந்துச்சு அவர். இப்படி சில அடைமொழிகளோடு அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூப்பிட்டு விட்டு அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க, நிலைத்திருங்க. இந்த கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்கிற ஒரு கட்டளையை சொல்வதற்கு இவ்வளவு வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு செய்தியும் அடங்கியிருக்குது. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரெண்டாம் வசனத்துல ரெண்டு பெண்களுடைய பெயரை சொல்றார், சகோதரிமாருடைய பெயர். வாசிங்க, இப்படி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொன்ன பவுல் இன்னொரு புத்திமதி ரெண்டு பேருக்கு சொல்றாரு, ஏயோதி ஆளுக்கும் சிந்திக்க ஆளுக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க, ஒரே சிந்தையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை குறித்த சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. மூன்றாம் வசனத்துல நானே வாசிக்கிறேன், கவனிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிப்படுகிறேன். யாருக்கு உதவியா இருக்கும்படி, ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் உதவியா இருக்கும்படி என் உத்தம கூட்டாளியே உன்னையும் என்ன செய்யறேன், கவனிங்க. பிரிவினைக்கு காரணமாக இருந்த அல்லது ஒரே சிந்தையா இராத இரண்டு சகோதரிகளுக்கு இந்த உத்தம கூட்டாளிகள் ஏன் உதவியா இருக்க வேண்டும்? இப்போ சர்ச்சில் வந்துட்டு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார், அவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள குறித்து மற்றவங்கிட்ட சொல்லும்போது சொல்றோம், என்ன சொல்லுவோம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின். அது நியாயமானது, ஏன்னா அவர்கள் பிரச்சனையை ஏற்படுத்துகிற நபர்கள். ஆனா இங்க அயோத்தியாவையும் சிந்திக்கையாலையும் குறித்து பவுல் சொல்லும் போது என்ன சொல்றா, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி தன்னுடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கிற தீமோத்தேயுவை, சீலாவை, எப்பாப்ராதீத்துவை, ஒருவேளை மனவாளனாகிய கிறிஸ்துவையும் கூட அவர் சொல்கிறார், அவர்களுக்கு நீங்கள் எப்படி இருங்கள், உதவியாயிருங்கள். ஏன் உதவியா இருக்கணுமா, அங்கே காரணம் சொல்லி இருக்கு பாருங்க, அவர்கள் கிழமந்தோடும் என் உடன் வேலையாட்களோடும் கூட விசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அப்ப இந்த எழுபதியான சித்திக்க யாரு அப்படின்னு பார்த்தா, சுவிசேஷ விஷயத்தில் உடன்பட்டவர்கள். அப்போ இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு சிந்தையில மாற்றம் அல்லது பிரிவினை அப்படின்னு இருக்குதுன்னா, இது எப்பவுமே அப்படி இல்லை. ஒரு நாள்ல பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பி பட்டணத்தின் சபைக்கு வந்த போது கிழவந்தோடு இந்த அயோத்தியாளரும் சிந்திக்கையாளரும் சேர்ந்து சுவிசேஷ விஷயத்துல கூட நின்றார்கள், போராடினார்கள் என்று எழுதுகிறான். அப்படிதான் இருக்குது, பிரயாசப்பட்டார்கள். பிரயாசப்படுதல் என்பது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அல்லது ஒரு ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்போ ஒரு நாளிலே சுவிசேஷ விஷயத்துல ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து போராடின, பிரயாசப்பட்ட இந்த சகோதரிகள் இன்றைக்கு ஏதோ அவர்களுக்குள்ள என்ன வந்துச்சு, பெரிய வந்துச்சு. இந்த வாஸ்தவன இப்படியுமா நடக்கும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு.
அதனால நான் நினைச்சேன் இந்த செய்திக்கு தலைப்பு வைக்கிறதா இப்படியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனா நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் மாற்றினார், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பின்காக நாம் இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை கடந்த காலங்களிலே சுவிசேஷ விஷயத்தில் உடன்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தாலும், கடந்த காலங்களிலே சுவிசேஷ விஷயத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டவர்களாய் இருந்தாலும், உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. ஒரு பெரிய அட்ரஸ்டேஷன் கொடுக்கிறார் பவுல். என்ன சொல்றாரு? சுவிசேஷ விஷயத்தை நினைச்சிட்டாங்க கூட பிரயாசம், மிகவும் பிரயாசப்பட்டார்கள். They struggled அப்படின்னு இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க? போராடுனாங்க. வீட்டுல போய் ஒன்னாம் அதிகாரத்துல முதல் 10 வசனத்தோட இந்த வசனத்தை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அங்க நிறைய அர்த்தம் இருக்குது. சுவிசேஷ விஷயத்துல ரொம்ப தைரியமா இருந்தாங்க. அது தங்கள் மேல் விழுந்த கடமை என்பதை உணர்ந்து வாழ்ந்தார்கள். அவருடைய பெயர்கள் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாம் பவுல் சொல்றாரு. ஆனா இப்ப சமைக்குள்ள அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஆமா, பிரியம் வந்துருச்சு. என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா சொல்லப்படுற. ஆனா எதுவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்றாங்கன்னா, அந்த அயோத்தியா என்பவள் யூத பின்னணியத்தை சார்ந்தவளாகவும், சிந்திக்கையாள் புரசாரி இனத்தை சார்ந்தவளாகவும் இருந்திருக்க வேண்டும். அதுவே அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகளுக்கான காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று சிலர் சொல்றாங்க. ஆனா அதுதான் உண்மை அப்படிங்கிறதுக்கு நமக்கு வேதத்துல எந்த தெளிவும் இல்லை. இருக்கலாம், சரி. எப்படியா இருந்தாலும் எனக்குள்ள கேள்வி எழுந்ததுன்னா, நல்லா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வச்சு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த ஸ்தானத்துலதான் இருந்து பிரயாசப்பட்டவர்கள். ஆனால் ஏனோ காலப்போக்குல அவனுடைய சிந்தை எல்லாம் என்ன செஞ்சிருந்துச்சு? மாறிருந்துச்சு. அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் அப்படியே அவர்கள் இருந்து விடக் கூடாது. அவர்களுக்கு என்ன புத்தி சொல்கிறார் பவுல்? ஒரே சிந்தையா இருங்க. நீங்க பிரயாசப்பட்டீங்கிறதுக்காக, உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக நீங்கள் தொடர்ந்து பிரிந்தே வாழ முடியாது. கவனிக்கிறீங்களா? நான் நல்லா பிரயாசப்பட்டிருக்கிறேன். அந்த பிரயாசத்திற்கு உரிய பலன்கள் அல்லது மரியாதை எனக்கு இன்னைக்கு சபையில கிடைக்கல, அதனால நான் இப்படியே வாழ்ந்துறேன்னு சொன்னீங்கன்னா, இல்ல குறிப்பு சபையில் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாய் ஆலோசனை சொல்லுகிறான், இல்லை நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் ஒரே சிந்தை ஆயிருங்கள். ஆனா இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாலேயே என்ன ஆலோசனை சொல்லப்பட்டு சொல்லிட்டாருன்னா, பிரதானமானது இந்த வசனத்தின்படி ஒரு மனிதன் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் தான் அடுத்த கட்ட காரியங்களை குறித்து நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எதற்காக உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆலோசனை என்பது ஏதோ ஒரு புத்தி சொல்லிட்டு போன அப்படி இல்லை, இது ஒரு கமாண்டாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு, கட்டளையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ என்ன செய்ய, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க. அப்படி நிலைச்சிருக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலகத்துல நாம் சந்திக்கிற சத்துடைய சோதனைகள், டெம்டேஷன்ஸ், அதெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அடுத்தது நமக்கு விரோதமாக சத்து எழும்பும் போது நாம் ஏதாவது செயல்பட வேண்டுமானால் கர்த்தருக்குள் நாம் நினைத்திராவிட்டால் செயல்பட முடியாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக சில சத்துடைய போராயுதங்கள் எழும்புகிறதாக நமக்கு ஒரு எச்சரிப்பு மணி உள்ளே அடித்திருக்கும். நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. நமக்கே தெரியும் ஏதோ பிசாசு போராட்டம் இருக்குமான்றது. ஆனா அதை எதிர்ப்பதற்கும் நிற்பதற்கும் பெறற்றவர்களாக நாம் இருப்போம்.
நாம் கர்த்தருக்குள் நிலைத்திராமல் இருப்பது. திரும்பவும் சொல்றேன், பிசாசு நம்மளை டெம்ப் பண்ணும்போது நாம் எதிர்ப்பதற்கு திராணியற்றவர்களாக இருப்பதற்கும் காரணம் நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திராமல் இருப்பதுதான். அவனுடைய செயல்பாடுகளை மடங்கடிப்பதற்கு நாம் திடமற்றவர்களாக இருப்பதற்கும் காரணம் கர்த்தருக்குள்ள நிலைச்சிராமல் இருக்கிறதுதான். மூணாவதா, தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நல்ல ஆலோசனைகளை, நல்ல தீர்மானங்களை, நல்ல முடிவுகளை நாம் எடுக்க முடியாமல் இருப்பதற்கும் காரணம் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திராமல் இருப்பதுதான். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள நிலைச்சு இருந்தாதான் நல்ல தீர்மானங்களை, நல்ல முடிவுகளை நாம் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அதே போல நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்தினுடைய வஞ்சனங்களை அடையாளம் கண்டுகொண்டு அதை மேற்கொள்வதற்கும் எடுத்து நிற்பதற்கும் திறனுள்ளவர்களாக நாம் காணப்பட முடியும். அப்படியானால் கர்த்தருக்காக நம்ம நிலைச்சிருக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த பக்கத்துல அந்த மூன்றாம் அதிகாரத்துல தேறினவர்களுக்குரிய சிந்தையோடு, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்கிற அந்த சிந்தையோடு நாம் வாழ்ந்தாலும் கூட நாம் கர்த்தருக்குள் என்ன செய்யணும், நிலைச்சிருக்கணும். இந்த கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது அப்படிங்கறத குறிச்சு எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை, சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை பார்க்கலாம். ஒன்று கொரிந்தியர் 16 13 வசனம், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். போதும், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நான் நினைக்கிறேன் ஒரு 3 அல்லது 4 குடும்பங்கள் இந்த வார்த்தையை ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணும்போது இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 2014 அல்லது 2015 இருக்கலாம். அந்த நாள்ல இந்த காரியத்தை ஆண்டவர் திட்டமாக எங்களுக்கு உணர்த்தி இருந்தார், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இன்னொரு வசனம் 2 தசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 15 வசனம், நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது உங்களுக்கு வார்த்தையினாலாவது நிருபங்களினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைகளிலே கை கொண்டு நிலைத்திருங்கள். அப்போ இந்த இடத்துல விசுவாசம் என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றாரு, கொரிந்து சபைக்கும் தசலோனிக்கே சபைக்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கும் சொல்லப்படுகிற காரியம் என்ன, நேரடியாக அவர்கள் வாழ்ந்த போது வார்த்தையினால் பேசியிருப்பார்கள் அல்லவா, அந்த வார்த்தையினாலாவது, அல்லது நிருபங்களை எழுதி அனுப்பினார்கள் அல்லவா, அந்த நிருபங்களின் மூலமாவது நீங்கள் உபதேசிக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் கை கொள்ளுங்கள். முதல்ல என்ன செய்யுங்க, கை கொடுங்கள். திருமண வசனத்தை யாராவது வாசிங்களேன். பவுல் நேரடியாக சபைகளை சாவிப்பதற்காக வந்தபோது பேசினவைகள், புத்தி சொன்னவைகள், அவர் அறிவித்த அல்லது பிரசங்கித்த எல்லா காரியமும் எதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருந்தது, கை கொள்வதற்காக. எதுக்காகத்தான், கை கொள்வதற்காக. அடுத்தது நிருபங்களை எழுதி அனுப்புற, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பிலிப்பியர் தசலோனிக்கேயர் கொலோசே அப்படின்னு நிருபங்களை அந்தந்த பட்டணங்களுக்கு எழுதி அனுப்புகிறார் இல்லையா, அதையும் வாசித்து என்ன செய்யணும், அதையும் என்ன செய்யணும், கை கொள்ளணும். அப்போ இப்ப நிருபத்தில இருந்து நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை எல்லாம் எதுக்கு சொல்லுங்க, கை கொள்றது. இத கை கொண்டாதான் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். சிம்பிள், விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு நமக்கு உபதேசிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை
நான் என் வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். அதை என்ன செய்யணும்? கை கொள்ளணும், அதுக்கு நான் கீழ்ப்படியணும். அப்படி இல்லாம இன்னைக்கு நல்ல பவுல் பேசுறாரு. இன்னைக்கு எப்போப்ராத்தியத்துக்கு கொண்டு வந்த நிருபத்த வாசம் நல்லா எழுதியிருந்தாரு பவுல். நம்மளை குறிச்சு நல்லா எழுதியிருக்கிறாரு. என் உத்தம கூட்டாளியெல்லாம் எழுதியிருக்குது, பிரியமானவனை எல்லாம் எழுதியிருக்குது, கிரீடமானவர்கள் எல்லாம் நம்மளை குறிச்சு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி வெறுமனே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டா எதுல நினைச்சிருக்க முடியாது. அப்போ விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்காகத்தான் நமக்கு உபதேசிக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க அப்ப நமக்கு தொடர்ந்து உபவாசிச்சவங்கள ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனையில் எல்லாம் நிருபங்களில் இருந்து நமக்கு போதிக்கப்படுகிற காரியங்கள் நாம் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்காகத்தான் நிலைத்திருக்கிறோமா? இன்னமும் நமக்குள்ள விசுவாசம் வரல, நான் நிலைச்சிருக்கல அப்படின்னா காரணம் என்னன்னா கேட்கிற வசனம் கேட்கிற விதமாகவே போய்விடுகிறது. அது என் வாழ்க்கையில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு கேட்கிற வேத வசனங்களுக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்பதான் நான் வேவரி மைண்டா இருக்க மாட்டேன், அசையாம இருக்க அசையாம உறுதியான கர்த்தரை பற்றி கொள்வதற்கு இந்த வேத வாக்கியங்கள் தான் நமக்கு அவசியம். சிலர் நினைக்கிறாங்க என்ன இவர் எப்ப பார்த்தாலும் நிருபத்திலே பேசிட்டு இருக்கிறார். நல்ல எலியாவை குறிச்சு பேசலாம், எலிசாவை குறிச்சு பேசலாம், ஏன் நாகமான குறிச்சு கூட பேசலாமே. நல்ல கதை கேட்கிற மாதிரி இருக்கும், ஃபேன் காத்துக்கு அப்படியே கண்ணை அப்படியே சொக்கிட்டு இருக்கும், இது என்னவோ ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு நிறைய நினைச்சுக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லு, பவுல் சொல்ற, சகோதரரே நீங்கள் நிலை கொண்டிருப்பதற்காகத்தான் நாங்கள் உபதேசித்திருக்கிறோம். அது சொல்லிட்டு 16:17 சொல்லியிருக்குது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி கேட்கறது மட்டும் இல்ல, என்ன செய்யணும்? கைப்படும். இரண்டாவதாக
இந்த நிலை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எங்க எழுதியிருக்கிறது அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 3:8 நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால். இங்க ரொம்ப என்ன சொல்றது, வித்தியாசமான ஒரு வார்த்தை. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாரு 2 வசனத்துல, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் என்னுடைய உடன் வேலையாளாகிய தீமோத்தேயுவை என்ன செஞ்சோம்? அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள். அப்போ தேவ ஜனங்கள் சந்தித்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதை குறித்து இந்த வேத பகுதி பேசுகிறது. இங்க என்ன, எதை குறிச்சு பேசுறாரு? ஆமா, தெசலோனிக்கே பட்டணத்தின் சபையார் தாங்கள் சந்தித்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே விசுவாசத்துல அசைக்கப்படாம உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு தான் தீமோத்தேயு அனுப்பப்பட போகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. 4 வசனம், நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ பவுல் சொல்றாருப்பா, உங்களுக்கு நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், என் வார்த்தையில நான் சொன்னேன், அந்த வார்த்தையில உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும் என்று சொல்லியிருந்தேன். அதே போல இப்பவும் வந்திருக்குது. நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. உபத்திரவம் தான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஒரு சமீப நாட்களா அப்போஸ்தலன் பவுல் கொஞ்ச நாள் மாத்திரமே இந்த தெசலோனிக்க பட்டணத்தை ஊழியம் செஞ்சு தன்னுடைய வேலையை நிறைவேற்றி இருந்த போதிலும் அந்த சபைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க என்ன செய்யணும், அந்த சபைக்கு என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு மத்தியில் அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது எல்லாம் திட்டமா அவங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாரு, சொல்லி கொடுத்திருந்தார். அதனால அவங்களுக்கு உபத்திரம் வந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த உபத்திரவத்துல சோர்ந்து போகாம நினைச்சிருந்தாங்க அப்படின்னு 7 வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. சபையார் உபத்திரவங்களை சந்தித்த போது நிலை நிற்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை தீமோத்தேயு மூலமா கேட்ட உடனே போல சொல்றாரு, அப்போ எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். சரி, இப்போ இன்னைக்கு இருக்கிற சபைக்கு வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு இருக்கிற சபைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல. இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுப்புது இல்லையா? அதுதான் என்னுடைய உள்ள இருக்கிற வேலை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய கலக்கமாய் மாறி இருக்கிறது. ஏன்னா கடந்த 1 வருட காலமாக திருச்சபை இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு நெருக்கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் ஆகட்டும், அல்லது நம்முடைய சரீர சுகங்களுக்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும், பெரிய கேள்விகள் எழுந்து இருக்கிறது. தடுப்பூசி போட்டாலும் சரி, போடலைனாலும் சரி, 2 முறை போட்டாலும் சரி, 2 முறை போடாமல் இருந்தாலும் சரி, பெரிய கேள்விக்குரிய நமக்கு உண்டதாக இருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவாவது சபை விழிப்போடு சொல்லி கொடுத்துருக்கணும். எப்பா இப்படி பிரச்சனை வரும், சபையில் ஆராதிக்க முடியாத சூழல் வரும், அந்த நேரத்துல நீ விசுவாசத்துல உறுதியா நினைச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்கணும். சரி, சொல்லி கொடுக்கல, பிரச்சனைகளை சந்திச்சு இப்போ அப்படியே தடுமாறி நிற்கிறோம். இப்போ இந்த சூழல் எல்லா கண்ணுக்கும் தெரியும் தானே, இதுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய வெளிப்பாடு வேணுமா சொல்லுங்க. இப்போ இருக்கிற கொள்ளை நோயை குறித்து எந்த மனுஷனுக்காகவும் ஒரு ஆவிக்குரிய அவனுக்கு சயின்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஒண்ணும் தெரிஞ்சுக்கிறான், மரம் மண்டையா இருந்தா கூட புரியும் அவனுக்கு. என்னது, 2 கோடி பேர் செத்து போயிட்டாங்க, ஒவ்வொரு நாளும் 1000 கணக்கில் செத்துட்டு இருக்கிறாங்க, இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ
ஊழியக்காரங்க உண்மையுள்ளவர்களா இருந்தா என்ன சொல்லி கொடுத்துருக்கணும், ஏ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா வேண்டாமா? சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ ஜனங்கள் நாளைக்கு ஆறுதலை கொடுப்பாங்களா வேதனையை கொடுப்பாங்களா? பவுல் சொல்றாரு அவரு வேலையை சின்சியரா பண்ணதுனால சொல்றாரு, உங்க விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம சந்திக்கிற எந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் எந்த பாடுகளுக்கு மத்தியிலையும் நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. இதுவரைக்கும் கடைபிடியான ஒன்றை பிரச்சனை வந்த அந்த நேரத்தில் மட்டும் நான் கடைபிடிச்சுமேங்கிறது ரொம்ப முட்டாள்தனம். ஒரு நல்ல டிரைவர் தூங்கிட்டே வண்டி ஓட்டுறாருன்னு வச்சுக்கங்க, அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்கார் இல்ல எனக்கு ஒரு கான்சியன்ஸ் இருக்குது, ஏத்தாப்புல திடீர்னு ஏதாவது வந்துச்சுன்னா நான் உடனே கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படி ஒரு அற தூக்கத்துல போயிட்டு இருந்தாருனா எப்படி இருக்கும்? அற தூக்கம் மூளை தூக்கமா மாறி இன்னைக்கு கிட்டத்தட்ட சபை அதே வேலையை தான் செய்யுது. இல்ல இல்ல, அப்போ இந்த கடின சூழல்கள் கடந்த காலங்களிலே தேவ ஆவியானவரால் தேவ சபைக்கு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும், இப்படி வரும். கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவர் கூவிடும் வேளையிலோ அப்படின்னு சொல்லி கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத பாடல கூட ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய வஞ்சகமான கூட்டத்தை சத்ரு தன்னுடைய கரங்களில் வைத்துக் கொண்டு ஜனங்களுக்கு சபைக்கு என்ன நேரிட போகிறது என்கிற எச்சரிப்பை கொடுத்து முடியாதபடிக்கு அநேகருடைய இருதயத்தை கொழுத்துதாக்கி வைத்திருக்கிறார். இது ஜனங்களை நியாய தீர்ப்புக்கே கொண்டு போகும். பிரசங்கிக்கிறவருடைய இருதயமே கொழுத்து போயிருக்கிறதுனால ஜனங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அலையர் யார் ரெண்டு ஆமையம் போட்டு ராகமா பாட தெரிஞ்சிச்சுன்னா போதும் நினைக்கிறான். இல்லையா, உபதேசிக்கிற வறுமைகள் புத்தி சொல்லுதல்கள் பாடல்கள் தேவ ஜனங்களுக்கு சபைக்கு என்ன நேரிட போகிறது என்பதை அறிவிக்கக்கூடியதாக இருந்திருக்குமானால் வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மேற்கொண்டுருவாங்க. நமக்கு தெரியுமா, வாசிக்கலாம் அந்த வசனங்களை தொடர்ந்து அஞ்சாம் வசனத்துல வாசிங்க. ஆகையால் உங்கள் விசுவாசத்தை அறிவிக்கிறார்கள் என்று செஞ்சேன்.
பவுல் சொல்றாரு பிசாசு உங்களை ஜெயிச்சுவானோ, சொல்லுங்க பிசாசு உங்களை ஜெயிச்சுவானோ அப்படின்னு அறியும்படிக்கு பவுல் தீமோத்தேயுவை என்ன செஞ்சாரா எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே இப்போ போய் அந்த ரிப்போர்ட்டர் சொல்றான் இல்லையா நம்ம எல்லாம் எச்சரித்து கரெக்டா சொல்லிட்டு வந்ததுனால நாம வேலை வீணா போகல. நிகழ்காலத்திலே சந்திக்கிற அரசியல் சூழல்களானாலும் சரி, அல்லது சுகாதாரம் சம்பந்தமான காரியத்தினாலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளானாலும் சரி, இதை தாண்டி ஒரு நாளிலே நீங்களும் சபையமாக கர்த்தருக்கு நாங்கள் சந்தோஷமா இருப்போம், கர்த்தருக்குள்ள நாங்கள் மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருப்போம், எங்களுக்காக பிரயாசப்பட்டவர்கள் அந்த பிரயாசம் விருதாவாய் போகாது, நாங்கள் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று தீர்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நான் நேரடியாக கேட்கிறேன், ஒருவேளை இப்படி கூட ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம ஒரு 6 மாசம் அடைக்கப்பட்டு அல்லது 1 வருஷம் அடைக்கப்பட்டு அந்த அடைக்கப்பட்ட நாட்கள்ல யாராவது ஒருவர் சபையிலிருந்து உங்களை பார்க்க வந்தா நீங்க அன்பிலையும் நீங்க விசுவாசத்திலையும் கர்த்தர் கிடைத்த காரியங்களில நிலைத்திருக்கிறதையும் குறித்து சந்தோஷத்தோடு அறிவிக்க முடியுமா? அல்லது இல்லையா நம் நாட்கள் எல்லாம் விசுவாசத்துல உறுதியா இல்ல அப்படின்னு ஒரு துக்க செய்தியை கொண்டு வந்து சொல்லுவாங்க. எனக்கு அருமையான கட்டுரைகள், விசுவாசத்தில் நினைத்திருங்கள், நீங்கள் சந்திக்கிற எந்த உபத்திரவங்களுக்கும் மத்தியிலையும் கர்த்தருக்குள் நினைத்திருங்கள். நாங்கள் பிழைச்சிருக்கணும்னா இதுதான் ஏன் நடக்கும், என் பேங்க்ல நிறைய பேலன்ஸ் கூடுறதுனால நான் பிழைச்சிருக்க போறதில்லை. எங்களுக்கு பிழைப்பு எங்க தெரியுமா இருக்குது? நாங்க பட்ட பிரயாசம் விருதாவாய் போகவில்லை. இந்த உலகத்தில் வாழும்போது தேவ சபை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு வந்ததாக இருக்கும் போது அது எனக்கு கிரீடமாக மாறப்போகிறது என்கிற அந்த ஒரு காரியம்தான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த கொள்ளை நோயின் காலத்துல நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த சந்தோஷத்தை காட்டிலும், நான் பிழைத்திருக்கிறேன் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும், உபதேசித்தவைகளை கை கொண்டு எல்லா காரியங்களிலும் அசைக்கப்படாமல் உறுதியாக நிலைத்திருக்கிறார் என்கிற சந்தோஷமே இந்த தேவ சபைக்கு தேவை. நான் சந்திக்கிற எந்த சூழலுக்கு மத்தியிலையும் நம்முடைய தேவன் நம்மை தப்பு வைப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கும். கேட்ட உபதேசித்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில கை கொண்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் இடர் வரதா இருப்பாங்க. நம்ம அழைப்பு தெரிஞ்சிருக்கணும், தெரிந்து கொள்ள தெரிஞ்சிருக்கணும், எதுக்காக இந்த உலகத்துல வந்து வச்சிருக்கிறாங்க தெரிஞ்சிருக்கணும், நமக்கு உபதேசித்த காரியங்கள் எதற்காக தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு நாளும் நம்ம படுகிற பாடுகள் விருதாவாய் படுகிறாங்க. அல்லேலூயா. அடுத்ததா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிலைத்திருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிற காரியம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர்கள் நிருபம் போராட்டத்தை குறித்து ஏற்கனவே நாம் இதை தியானித்திருக்கிறோம். 2 வருடங்களுக்கு முன்பதா டீட்டெயிலாக நான் பேச போகல, ஆனா நாம் கர்த்தருக்குள் நினைத்திருக்க வேண்டிய அவசியத்தினுடைய 4வது காரியம் என்னன்னா, நமக்கு விரோதமா எழும்பக்கூடிய போராட்டத்தை ஜெயிப்பதற்கு நாம் கர்த்தருக்குள்ளே செய்யணும்.
ஸ்டாண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது. அப்போ உபதேசிக்கப்படுகிறது. மூன்றாவது, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கர்த்தருக்குள் என்ன செய்யுங்கள், நிலைத்திருங்கள். நான்காவதாக, சத்துருவை எதிர்ப்பதற்கும் அவனை எதிர்த்து நிற்பதற்கும் நீங்கள் கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க. அப்போ நான்கு இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஸ்ட்ராங் ஃபார்ம் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாலும், நிலைத்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாலும், அது ஆர்டர் பண்ணி நம்ம பார்த்தா முதல்ல எங்கதான் இருக்குது, அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம கவனமா ஓடுனா, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படிங்கறதுல அதுல நினைச்சிருந்தா விசுவாசத்திலேயே நினைச்சிருப்போம். விசுவாசத்துல நினைச்சிருந்தா உபத்திரவத்திலேயே நினைச்சிருப்போம். உபத்திரவத்துல நினைச்சிருந்தா பிசாசின் வல்லமைகளை அழிக்கிற காரியத்திலையும் நாம் கர்த்தருக்குள்ள நினைத்திருப்போம். அப்போ ஒன்னை விட்டுட்டு இன்னொன்று பிடிக்க முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க, பிலிப்பு சபைக்கு ஒண்ணுதான் எழுதியிருக்குது, கொரிந்து சபைக்கு ஒண்ணுதான் எழுதியிருக்குது, தெசலோனிக்கே சபைக்கு ரெண்டு காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது, ஆனா நம்ம சபைக்கு நாலுமே எழுதியிருக்குது. அப்ப ஆண்டவர் எந்த சபையை நேசிக்கிறாரு? நம்மளை நேசிக்கிறாரா? உங்களை நேசிக்கிறாரா? இந்த உபதேசித்த வார்த்தைகளினாலே உங்கள் இருதயங்களை தேய்ச்சுவாராக. இந்த உபதேசத்தை நீங்கள் கை கொண்டு அவருக்குள்ள நிலைத்திருக்க வாழ்க்கை வாழ்வீர்களாக. அல்லேலூயா. அப்போ நிரப்பப்பட்டவர்களாயிருப்போம். அடுத்து இரண்டாவது, அப்படி சத்துரு எனக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை அவனை ரெசிஸ்ட் பண்றதுக்கு, அவனை எதிர்க்க, அவனை எதிர்த்து நிற்க நான் தானி உள்ளவனாக இருக்க வேண்டுமானாலும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? அழிக்க சொல்லல, ரெண்டுதான் ஜெயிச்சு இருக்குது, எதிர்க்கவும் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அவருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்த வல்லமையிலும் நாம் பலப்பட்டவர்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூணாவதா, நிலைத்திருந்தா தான் சரியான தீர்மானங்களையும் முடிவுகளையும் எடுக்க முடியும். அப்போ தானியேல் தான் வாழ்ந்த காலத்தில் ஒரு இளைஞனா இருந்தும் ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுத்திருக்கிறான்னா, தெளிவான முடிவை எடுத்திருக்கிறான்னா, அதுக்கு காரணம் என்னவா தான் இருந்திருக்க முடியும்? அவன் யாருக்குள்ள இருந்திருக்கிறான்? கர்த்தருக்குள்ள நினைச்சிருக்கான். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்குள்ள நினைச்சிருந்திருக்கிறார். தீமோத்தேயு கர்த்தருக்குள்ள நினைச்சிருந்திருக்கிறார். எப்பாப்ராதித்து சீலா இப்படி பரிசுத்தமானவுடைய வட்டியில எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கர்த்தருக்குள்ள நினைச்சிருந்ததுனால ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவ ஜெயமான வாழ்க்கைக்கு நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். கேட்கிற உபதேசிக்கிற வார்த்தைகளை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். இது உங்கள் இருதயத்தை கொழுத்தலாக்கிவிட வேண்டாம். இது உங்கள் இருதயத்தை கடினமாக்கிவிட வேண்டாம். இது உங்கள் இருதயத்தை லகுவானதாய் மாற்றும். இந்த வசனத்தில் வார்த்தையை நான் தியானிச்ச நாள் அந்த ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து நான் அதுதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற எந்த ஜனங்களும், ஊழியக்காரங்களுக்கு சொன்னாலும் சரி, அல்லது விசுவாச பிள்ளைகளுக்கு சொன்னாலும் சரி, கேட்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் கொழுத்ததாகி அது கடினப்பட்டு போய்விடக்கூடாது. அவர்கள் தேவன் பட்சமாக திரும்பிவிட வேண்டும். அல்லேலூயா. அப்போ நமக்கு உபதேசிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் குறித்து நம்ம கவனமா இருக்கணும். பாருங்க, சபைக்கு இப்படி ஒரு கேடு வரப்போகுது அப்படி ஒரு எச்சரிப்பு மணி கொடுத்துடணும். அந்த சூழல்ல நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் சொல்லிவிட. அடுத்தது,
முடிச்ச பிறகு திரும்பி வந்து பார்த்தா, தானியலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரானா? அவன் விழுந்து சொல்லுவான், ஆமா ஆமா தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரு. தசலோனிக்கே பட்டணத்தின் சபையாருக்கு தீமோத்தேயு போய் பார்த்துட்டு வந்து சொல்றாரு, தப்பு வைக்க வல்லமையா இருந்தாரா, வல்லவரா இருந்தாரப்பா? ஆமா 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 எங்களுக்கு தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரு. நாம சந்திக்கிற சூழல்ல நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவரா இருப்பாரா? இருப்பா. கர்த்தருக்குள் நான் நிலைத்திருக்கிற வரைக்கும் ஒரு சேதமும் என்னை அழகப்படவில்லை. அழகுவியா அழகுவியா. கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற வரைக்கும், கர்த்தருக்கு எடுத்த விசுவாசத்துல நான் நிலைத்திருக்கிற வரைக்கும், நான் சந்திக்கிற எந்த உபத்திரவங்களும் எந்த பாடுகளும் எந்த சத்துடைய வஞ்சகங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. போனா